ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் எனக்கு, இந்தியன் பாலிட்டியில் அடுத்த டாபிக் வந்து அடிப்படை உரிமைகள், அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கல, இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கல, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ வரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பட் மேக்ஸிமம் வந்து எல்லோரையும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரையும் வந்து அந்த 10 புக்கையும் வந்து நான் உங்களுக்கு வாங்க சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம சிலபஸ் படி வந்து அது கவர் ஆகிருக்கும், அதனால் கம்பல்சரி எல்லாரும் வாங்கிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப மிச்சமாகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதை படிக்கிறதுக்கு வந்து ஷார்ட்டாக அங்கங்கே எல்லா விஷயமும் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து கவர் பண்ணிட்டு போயிடலாம். எல்லா டாப்பிக்கும் சிலபஸை ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ 2 மாதம் அப்படின்றதுக்குள்ளாரே நம்ம வந்து எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிடலாம். ஸோ அந்த எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணிவிட்டு சிலபஸை அடுத்து நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் வந்து எல்லாரையும் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஸோ நிறைய நண்பர்கள் வாங்கியிருக்கீங்க, ஓகே. ஸோ இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்றவங்க, இந்த மெட்டீரியல் இல்லை, மொத்தமாகவே உங்களுக்கு வந்து டிஎன்பிசி மெட்டீரியல் வேணும், இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் கம்பல்சரி எல்லாரும் வாங்கிக்கோங்க, அதான் நான் சொல்லுவேன், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட், ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதில் முதல்ல இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ இதில் என்னென்னக்கில் பகுதி 3, ஆர்டிகல் 12 முதல் 35 வரையிலும் பார்த்தீங்கன்னாக்கில் நமக்கு இந்த அடிப்படை உரிமைகளை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 12 முதல் 35 வரை ரொம்ப முக்கியமானது, நிறைய எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க டிஎன்பிசி எக்ஸாம்ல. ஸோ அதை வந்து பார்த்துக்காங்க. ஸோ பகுதி 3, விதி 12 இருந்து 35 வரலும். பகுதி 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கல, ஒன்றியமும் அதன் ஆட்சி பகுதிகளும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது ஆர்டிகல் 1 இருந்து 4 வரலையும் இருக்கும். அடுத்து பகுதி 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கல, குடியுரிமையை பற்றி சொல்லியிருப்பாங்க, சிட்டிசன்ஷிப். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் வந்து உங்களுக்கு விதி 5 இருந்து 11 வரையிலும் இருந்திருக்கும். அடுத்து பகுதி 3, அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லும். அது வந்து ஆர்டிக்கல் 12 இருந்து 35 வரையிலும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஸோ இதுவும் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் க்வெஸ்சன் தான். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது தான் நம்ம இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்ற கான்செப்ட். ஸோ இது இந்தியாவின் உரிமை சாசனம் என அழைக்கப்படுகிறது. அதே போல மனிதர்களின் அரசாங்கத்தை அல்லாமல் சட்டங்களின் அரசாங்கத்தை உருவாக்கிட நோக்கம். அதாவது என்னன்னா, மனிதர்களால ஒரு அரசாங்கம் உருவாகிறத விட சட்டங்கள் மூலமா ஒரு அரசாங்கம் உருவாச்சுனாக்கல அதுக்கு கீழ்ப்பணிந்து எல்லாரும் நடப்பாங்க அப்படின்றதான் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 2 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து, ஸோ ஆரம்பத்தில் 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு, தற்போது 6 தான் இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை. இந்த ஆர்டிக்கல்லாம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்காங்க, இதை பொறுத்துகளை கொடுத்து நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ ஒன்று சமத்துவ உரிமை, ஆர்டிக்கல் 14 இருந்து 18 வரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை. அடுத்து சுதந்திர உரிமை, இது ஆர்டிக்கல் 19 இருந்து 22 வரையிலும் பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமை, ரொம்ப முக்கியமானது, எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ஆர்டிக்கல் 23 அண்ட் 24, ஓகேங்களா? இதெல்லாம் தனித்தனியாக எல்லாமே பின்னாடி பார்க்கலாம். அடுத்து மத சுதந்திர உரிமை, இது ஆர்டிக்கல் 25 28, ஓகேங்களா? 25 இருந்து 28 வரையிலும் மத சுதந்திர உரிமை. அடுத்து கலாச்சார மற்றும் கல்வி உரிமைகள் வந்து ஆர்டிக்கல் 29 30 வந்து பார்த்தீங்கன்னாக்கல உங்களுக்கு கலாச்சார மற்றும் கல்வி உரிமைகள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொத்துரிமை அப்படின்றது வந்து முன்னாடி இருந்துச்சு, ஆர்டிக்கல் 31 இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து அது கிடையாது. சொத்துரிமைன்றது ஒரு அடிப்படை உரிமை கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா 44வது சட்ட திருத்தம் 1978 படி வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஆர்டிக்கல் 307 கொண்டு போய் வச்சிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ 307 வந்து ஆர்டிக்கல் 307 வந்து கொண்டு போய் வச்சிருப்பாங்க. இந்த சொத்துரிமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட உரிமை தான் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அது வந்து அடிப்படை உரிமை கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை, ஆர்டிக்கல் 32. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ
அரசியலமைப்பின் இதயம் இல்ல ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க இந்த ஆர்டிக்கல்ல. சோ ரொம்ப முக்கியமானது, பின்னாடி ஒன் பை ஒன்னா பாக்கலாம். சோ இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுதந்திர உரிமை 20 சமத்துவ உரிமை 14-18, சுதந்திர உரிமை 19-20-22 வரலும், சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23-24, மத சுதந்திர உரிமை விதி 25-28 வரலும், கலாச்சார மற்றும் கல்வி உரிமைகள் ஆர்டிகல் 29-30, அப்புறம் பாத்தீங்கன்னா அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆர்டிகல் 32. ரொம்ப முக்கியமானது, திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, அதை பாத்துக்காங்க ஓகேங்களா. சோ இப்ப அடிப்படை உரிமைகளை பத்தி அதோட பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட், ஏன்னா சில உரிமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே உரித்தானது ஓகேங்களா, அது மற்றவங்களுக்கு கிடையாது. மற்றவங்க அப்படின்னா யாருனாக்கல, சப்போஸ் வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டுல வேலை செஞ்சதுக்கு வந்திருப்பாங்க, இல்ல பாத்தீங்கன்னாக்கல ஒரு அமெரிக்காவோட தூதரகம் இருக்கு இல்லைங்களா, அவங்க தூதரக அதிகாரிகள், சோ மத்த நாட்டுக்காரங்க இங்க இருப்பாங்க, சோ அவங்களுக்கு எல்லாம் சில அடிப்படை உரிமைகள் கிடையாது, ஆனா நமக்கு மாத்திரம் சில அடிப்படை உரிமைகள் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30. சோ இது மாத்திரம் பாத்தீங்கன்னா இந்திய குடிமக்களுக்கு உரித்தான, அவங்களுக்கு மட்டுமே உரித்தான உரிமைகள் 15, 16, 19, 29, 30. ரொம்ப முக்கியமானது பாத்துக்கலாம் ஓகேங்களா. இந்த அடிப்படை உரிமைகளை பாத்தீங்கன்னாக்கல நீதிமன்றத்தால் நிலைநிறுத்தப்படுபவை, அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கல சோ அடிப்படை உரிமைகள் பாதிக்க அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நாம உச்ச நீதிமன்றத்தையோ உயர் நீதிமன்றத்தையோ நாடலாம் ஓகேங்களா. சோ அதுக்கு எந்தவித ஒரு இதுவும் கிடையாது. சோ அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது யாரு அப்படின்னு கேட்டாங்கனாக்கல உச்ச நீதிமன்றம். சோ இந்த டிஎன்பிசி கொஷின் அது. சோ அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு உச்ச நீதிமன்றம் தான் ஓகேங்களா. அடுத்து அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் பாராளுமன்றம் இந்த அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யலாம். சோ இது இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க. என்ன ரீசனா கான்செப்ட் வைஸ் சில க்வெஸ்சன் கேட்பாங்க. சோ அடிப்படை உரிமைகளை எப்படி ரத்து செய்யலாம் நீக்கலாம் அப்படின்னு கேட்டாக்கல பாராளுமன்றத்துல அரசியலமைப்புல திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கல நாம அந்த அடிப்படை உரிமைகளை நாம ரத்து செய்யலாம் ஓகேங்களா. சோ பாராளுமன்றம் தான் அந்த வேலையை செய்ய முடியும். அதே போல இந்த க்வெஸ்சனும் ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்ல கேட்ட க்வெஸ்சனு, தேசிய நெருக்கடி நிலையின் போது விதி 20 மற்றும் 21 தவிர மீதி இருக்கிறத எல்லா உரிமைகளையும் நிறுத்தி வைக்கப்படலாம் ஓகேங்களா. சோ ஆர்டிகல் 20, 21 தவிர மற்ற அடிப்படை உரிமைகள் அனைத்தையும் தேசிய நெருக்கடி நிலையின் போது நிறுத்தி வைக்கப்படலாம். சோ க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்கனாக்கல தேசிய நெருக்கடி நிலையின் போது எந்த இரண்டு ஆர்டிகல் தவிர மற்றவை நிறுத்தி வைக்கப்படலாம் அப்படின்னு கேட்பாங்க. சோ ஆர்டிகல் 20, 21. சோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கல சோ இராணுவ ஆட்சி நடைபெறும் பகுதியில அடிப்படை உரிமை கட்டுப்படுத்தலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கல சப்போஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் பாத்தீங்கன்னாக்கல ஒரு சில அடிப்படை உரிமைகள்லாம் பாத்தீங்கன்னாக்கல அங்க கட்டுப்படுத்தப்பட்டவையா இருக்கும் ஓகேங்களா. சோ அதுதான் சொல்லியிருக்காங்க. சோ அடிப்படை உரிமைகளை செயல்படுத்தும் வகையில சட்டம் இயற்றிட பாராளுமன்றத்திற்கு மட்டுமே அதிகாரம் உண்டு, சட்டமன்றங்களுக்கு அதிகாரம் இல்லை. என்ன சொல்றாங்க புரியுதுங்களா. சோ அடிப்படை உரிமைகள்ல ஏதாச்சும் மாற்றம் கொண்டு வரணும் இல்ல செயல்படுத்தணும் அப்படின்னாக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு மட்டும்தான் பாத்தீங்கன்னாக்கல உங்களுக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னாக்கல உங்களுக்கு மாநில அரசுகளுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. சோ அடிப்படை உரிமைகளை இயற்றுவதில் சட்டம் யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா மத்திய அரசுக்கு மட்டும்தான், மாநில அரசுக்கு கிடையாது. சோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ரைட். சோ நான் இப்ப நம்ம என்ன சொன்னோம், அடிப்படை உரிமைகள் பாத்தீங்கன்னாக்கல நமக்கு ஆர்டிகல் 12-35 வரையும் சொல்லியிருந்தோம். இதுல ஆர்டிகல் 12 என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசு என்பதோட வரையறை தான் சொல்றத பத்தி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 12, அதாவது அரசு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் அவ்வளவுதான். சோ அரசு அப்படின்றது
அந்த பாராளுமன்றம் மாநில சட்டமன்றம் ரெண்டும் சேர்ந்தது, அதாவது நிர்வாகம் மற்றும் சட்டமியற்றும் அமைப்புகளை பத்தி சொல்றதா அந்த அரசு அப்படின்றது. நீங்க ஜஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணாதீங்க, ஏன்னா இதெல்லாம் எந்த எக்ஸாமும் கேட்டதில்லை, சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான். ஆர்டிகல் 12 வந்து என்ன சொல்லுதுனாக்கல, அரசு அப்படின்றதோட வரையறை வந்து கொடுக்குது உங்களுக்கு, ஓகேங்களா. அடுத்து உள்ளாட்சி அமைப்புகள் இது எல்லாமே சொல்லும். அப்புறம் சட்டப்பூர்வ மற்றும் சட்டப்பூர்வமற்ற அமைப்புகளை வந்து சொல்லுவாங்க, உதாரணமா எல்ஐசி, ஓஎன்ஜிசி, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கல இதெல்லாம் சட்டப்பூர்வமற்ற அமைப்புகள். அதாவது என்னன்னா இதெல்லாம் அரசியல் அமைப்புல இப்ப எல்ஐசி பத்தி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க இந்திய அரசியல் அமைப்புல, இதெல்லாம் சட்டப்பூர்வமற்ற அமைப்புகள். ஸோ இதெல்லாம் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளவுதான், இது சும்மா ஜஸ்ட் வந்து பாத்துக்கோங்க. அடுத்து வந்து விதி 13 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகளுடன் ஒத்து போகாத சட்டங்களை பத்தி சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்குள்ள இந்த ஆர்டிகல் 13. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்டது கிடையாது, நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. விதி 13 வந்து அடிப்படை உரிமைகளுடன் ஒத்து போகாத சட்டங்களை வந்து சொல்றதுதான், ஓகேங்களா. அதாவது அடிப்படை உரிமைகளுடன் ஒத்து போகாத சட்டங்கள் வந்து செல்லத்தக்கதல்ல, அதாவது வந்து அது செல்லாது அப்படின்ற அதை பத்தி சொல்றதுதான் இந்த ஆர்டிகல் 13. சும்மா ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, எந்த எதன் அடிப்படையில வந்து அந்த சட்டம் வந்து செல்லத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விதி 32 அடிப்படையில வந்து உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றம் பாத்தீங்கன்னாக்குல விதி 226 அடிப்படையிலும் ஒரு சட்டத்தை செல்லாது என அறிவிக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஓகேங்களா. ஸோ இது வந்து அடிப்படை உரிமைகளுக்கு வந்து ஒத்து போகல அப்படின்னாக்குல ஒரு சட்டத்தை வந்து செல்லாத அறிவிக்கக்கூடிய அதிகாரம் வந்து யாராருக்கு எந்தெந்த ஆர்டிக்கல் படி இருக்குன்னு கேட்கலாம். ஸோ உச்ச நீதிமன்றத்துக்கு ஆர்டிகல் 32 படியும், உயர் நீதிமன்றத்துக்கு ஆர்டிகல் 226 படியும் ஒரு சட்டத்தை செல்லாது என நீதிமன்றம் அறிவிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றம் சட்டமன்றங்களால் இயற்றப்பட்ட நிரந்தர சட்டங்களும் அடங்கும், அதே போல குடியரசுத் தலைவர் ஆளுநர்களால் வெளியிடப்பட்ட அவசர சட்டங்களும் அடக்கம், ஓகேங்களா. ஸோ அதாவது எந்த வகையான சட்டத்தை வந்து அவங்க செல்லத்தகாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கலாம்னாக்கல ஸோ இந்த பேஸில் தான் சொல்லியிருக்காங்கங்களா. ஸோ இந்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியமானதை நோட் பண்ணிட்டாங்க, ஓகே ரைட். ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்கல இப்போ இந்த கேஸை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் முன்னாடி கிளாஸ்ல, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கல கேசவானந்த பாரதி வழக்கு 1973, இந்த இயர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்காங்க. அதாவது என்னன்னாக்கல இந்த அடிப்படை உரிமைகளை வந்து பாதிக்கும் வகையில ஏதாவது வந்து அரசியலமைப்புல திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்கனாக்கல அது பிளஸ் வந்து அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பையே பாதிக்கக்கூடிய வகையில அந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கல அந்த சட்டத்தை செல்லாது என அறிவிக்கக்கூடிய அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேசவானந்த பாரதி வழக்குல வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பத்தி ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்குள்ள கேசவானந்த பாரதி வழக்கு 1973. ஸோ எதுக்காகனாக்குள்ள அரசியலமைப்புல திருத்தலாம், எப்படி திருத்தலாம்னா அதோட அடிப்படை பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து மாறாம அந்த அரசியலமைப்பை திருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. ஓகே, அடுத்து சமத்துவ உரிமை. ஏற்கனவே சொல்லது போல ஆர்டிகல் 14-18 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்குள்ள சமத்துவ உரிமை பத்தி சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த ஆர்டிகல் 14 வந்து என்ன சொல்லுதுனாக்குள்ள ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் சட்டத்தின் மூலம் சமமான பாதுகாப்பு. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிகல். இந்த ஒரு வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்களா போதும், மீதி இருக்கிறதெல்லாம் வந்து சும்மா தெரிஞ்சுக்கிட்டீங்களா போதும். விதி 14 என்ன சொல்லுதுனாக்கல சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அதுக்கப்புறம் சட்டத்தின் மூலம் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு, அதுதான் வந்து ஆர்டிகல் 14 சொல்றது, ஓகேங்களா. ஸோ அது இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றது பிரிட்டன்ல இருந்து எடுத்த கான்செப்ட், ஓகேங்களா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன்ல இருந்து எடுத்தது. ஆனா ஸோ எந்த ஒரு நபருக்கும் சிறப்பு சலுகைகள்லாம் இதுல கிடையாது, ஓகேங்களா. அதான் சொல்றாங்க, சாதாரண சட்டத்தின் முன் அனைவரும் சமநிலை பெறுவர், எவரும் சட்டத்திற்கு மேலானவர் கிடையாது,
ஓகேங்களா. ஸோ இதுதான் சட்டத்திற்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றது சொல்றது. அடுத்தது சட்டத்தின் மூலம் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு. இது வந்து அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது இந்த வார்த்தை. சட்டத்தின் மூலம் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு ஓகேங்களா. ஒன்று சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அது பிரிட்டன்ல இருந்து எடுக்கப்பட்ட கான்செப்ட். இன்னொன்று வந்து சட்டத்தின் மூலம் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு, இது அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்ட கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கல எல்லாருக்கும் ஒரே மாதிரி சட்டம் தான் ஓகேங்களா. ஸோ யாரு மீது வந்து விருப்பு வெறுப்பு இல்லாம எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் ஒரே மாதிரி சட்டத்தின் மூலம் பாதுகாப்பு வழங்கப்படும், அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொல்ற பாயிண்ட் மட்டும் இம்பார்ட்டன்டா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், அடுத்து இந்த ஒரு பாயிண்ட் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றது பிரிட்டன் அதுல இருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சட்டத்தின் மூலம் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு, இது வந்து அமெரிக்க அரசியலமைப்பு, இந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த க்வெஸ்சனும் ரொம்ப முக்கியமானது, டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்ட க்வெஸ்சன் தான். சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா யாரு சொன்னதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஏவி டைசி, ஸோ இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஜட்ஜு நீதியரசர். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை சொன்னது ஏவி டைசி, ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்காங்க ஓகேங்களா. அடுத்து இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ரூல் ஆஃப் லாவில் வந்து பாத்தீங்கன்னாக்கல சட்டத்தை மீறிய குற்றத்தை தவிர பிற காரணங்களுக்காக எந்த ஒரு நபரும் தண்டிக்கப்படக்கூடாது ஓகேங்களா. ஸோ எதுக்காக அவங்கள தண்டிக்கலாம் அப்படின்னா சட்டப்படி அவங்க நடக்கல அப்படின்னா அவங்கள தண்டிக்கலாம், மற்ற காரணங்களுக்காக அவங்கள வந்து தண்டிக்க கூடாது. அடுத்து சட்டத்தின் முன் அமைவரும் அனைவரும் சமம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கல விதி 14 அரசியலமைப்பின் அடிப்படை அம்சமாகும், சட்ட திருத்தத்தின் மூலம் கூட இவற்றை அழிக்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப உண்மையான வார்த்தை கூட இது. ஏன்னா பாத்தீங்கன்னாக்கல ஏன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அதே மாதிரி சட்டத்தின் மூலம் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு. இதை வந்து என்ன ஒரு நீங்க வந்து அரசியலமைப்புல மாற்றம் கொண்டு வந்தா கூட இதோட அடிப்படையை வந்து அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கான்செப்ட், மற்றதை பார்த்துக்காங்க ஓகேங்களா. விதி விலக்கு ஓகேங்களா. இதுல நம்ம வந்து இப்ப என்ன சொல்லியிருக்கோம்னாக்கல சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அதே மாதிரி சட்டத்தின் மூலம் அனைவருக்கும் சமமான பாதுகாப்புன்னு சொல்லியிருக்கோம். ஆனா ஒரு சில விதிவிலக்குகள் இதுல இருக்கு. அது என்ன விதிவிலக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கல ஸோ இந்த ஆர்டிகலை நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 361 படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கல நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர் அப்புறம் மாநில ஆளுநர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கல அவங்க தங்களோட பதவியின் அதிகாரம் மற்றும் கடமையை செயல்படுத்தும் நோக்கத்துல அவங்க எந்த நீதிமன்றத்திற்கும் பதில் சொல்லிட அவசியம் இல்லை, அதே மாதிரி அவர்கள் மீது எந்த சிவில் அல்லது கிரிமினல் வழக்குகள் தொடர முடியாது, கைது நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஸோ எந்த ஆர்டிக்கலின் படி குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநர்களை கைது செய்யவோ அல்லது அவர்கள் மீது சிவில் அல்லது கிரிமினல் வழக்கு தொடர முடியாது அப்படின்னு கேட்டா ஆர்டிகல் 361 ரொம்ப முக்கியமானது பாத்துக்காங்க ஓகேங்களா. ஸோ 361 படி குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்களை வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது, சட்டத்தின் மூலம் எதுவும் செய்ய முடியாது. அடுத்து ஆர்டிகல் 361A என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பார்லிமெண்ட்லயோ அதாவது நாடாளுமன்றத்துல அல்லது வந்து மாநில சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கல யாராச்சும் ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ வந்து பாத்தீங்கன்னாக்கல ஏதாச்சும் ஒரு பேசுறாங்க இல்ல ஏதாச்சும் ஒண்ணு செய்யறாங்க அப்படின்றதுக்காக இல்ல ஏதாச்சும் ஒரு கருத்தை வந்து பரப்புறாங்க அப்படின்றதுக்காக அங்க இருக்கிற நபர்களின் மீது வந்து பாத்தீங்கன்னாக்கல நம்ம சிவில் அல்லது கிரிமினல் வழக்குகள் தொடர முடியாது, புரியுதுங்களா என்ன சொல்றாங்கன்னு புரியுதுங்களா. அதாவது பார்லிமெண்ட் அதாவது நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றத்துல நடவடிக்கைகளை பிரசுரம் செய்ததற்காக ஸோ அந்த நடவடிக்கையின் மீது யாராச்சும் வந்து எதனா சொன்னாங்களோ இல்லை ஏதாவது பண்ணாங்கன்னா அதுக்காக அவங்கள வந்து கைது செய்யவோ இல்லை வந்து வழக்கு தொடரவோ அவங்க முடியாது, அது ஆர்டிகல் 361A. அடுத்து வந்து அதே போலதான் ஆர்டிகல் 305 எதுக்காக அப்படின்னா பாராளுமன்றத்துல பேசுது இல்லை வாக்களித்தது தொடர்பாக வந்து பாத்தீங்கன்னா எந்த பாராளுமன்ற உறுப்பினர் மீதும்
எந்த நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பாக வேண்டியதில்லை, புரியுதுங்களா? சோ ஒரு நாடாளுமன்ற நடவடிக்கையில வந்து ஏதாச்சும் பேசுறாங்க, இல்ல வந்து ஓட்டு எண்ணிக்கை எடுக்கும் போது ஏதாச்சும் மாத்தி ஓட்டு போடுறாங்க அப்படின்ற காரணத்துக்காக அவங்க எந்த நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கும் பொறுப்பாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 105 சொல்லுது. அதே போலதான் ஆர்டிகல் 194 சொல்றதும், அது என்னன்னாக்கல இங்க மாநில சட்டமன்றத்துல பேசுந்தோ வாக்களித்ததுக்கு எதிராக வந்து எந்த நீதிமன்ற நடவடிக்கையும் வந்து அவங்க மீது எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த மூணு ஆர்டிகளும் ரொம்ப முக்கியமானது. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த குடியரசுத் தலைவர் ஆளுநர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்னு சொல்றது ஆர்டிகல் 361 ரொம்ப முக்கியமானது. ஸோ மீதியெல்லாம் வந்து பேசிக்கா பாத்துக்காங்க. ஆர்டிகல் 361A வந்து ரெண்டு பேருக்கும் பொதுவாக சொல்றாங்க. அடுத்து பாராளுமன்றத்தை பத்தி சொல்றது ஆர்டிகல் 105, சட்டமன்றத்தை பத்தி சொல்றது ஆர்டிகல் 194. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கல இந்த பாயிண்ட் வேண்டாம் விடுங்க. இது என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் 31C, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது விதி 14 எல்லையாகும். அதாவது இந்த விதி 14 வந்து பாதிக்கும் படியாக இருப்பதனால அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை விதிக்கு 39 எதிராக வழக்கு தொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒண்ணு இல்லை, ஆர்டிகல் 39 என்ன சொல்லணும்னாக்கல அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறையின்படி கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு சில சலுகைகள்லாம் பெற்றுத்தரணும், அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பாகுபாடு இல்லாம நடத்தணும் அப்படின்ற கான்செப்ட்ல சொல்லுவாங்க. பட் அதன்படி வந்து பாத்தீங்கன்னாக்கல ஆர்டிகல் நம்ம 14 வந்து நம்ம செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்டா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எந்த எக்ஸாம்ல கேட்டதில்லை, அந்த ஒன்று மாத்திரம் ஆர்டிகல் 361 மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 15, ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. இதுவும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சில காரணிகளின் அடிப்படையில எந்தவித பாகுபாடும் காட்டக்கூடாது மனிதர்கள், அதாவது ஓகேங்களா குடிமக்களின் மீது. அதாவது ஒரு அரசானது எந்த ஒரு குடிமகனுக்கு எதிராக மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் அடிப்படையில எந்தவித பாகுபாடும் காட்டக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிகல் 15 அதுதான். ஸோ மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில எந்தவித பாகுபாடும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 15. ஸோ இந்த ஒரு வாரத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க, ஓகேங்களா? 14 வந்து பாத்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் மூலம் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு, அவ்வளவுதான், அதுல முடிஞ்சு. மீதி இருக்கிறதெல்லாம் நீ ஞாபகம் வச்சு. அதே போலதான் விதி 15 மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்காங்க, வேற எதுவும் வேண்டாம். ஸோ அரசு மற்றும் தனிநபர் பாகுபாடு காட்டுவதையும் தடை செய்கிறது, ஓகேங்களா? ஸோ எந்த வித பாகுபாடும் வந்து நம்ம இது மீது காட்டக்கூடாது, அதுதான் வந்து சொல்றாங்க. ஸோ அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? ஆனா சில விதிவிலக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 14 வந்து சில விதிவிலக்குகள் இருந்துச்சு, இங்கேயும் விதி 15 விலக்குகள் சிலது இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கல பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுக்காக சில பாகுபாடு காட்டலாம். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கல அதாவது வந்து பெண்களுக்கு வந்து சில சிறப்பு சலுகைகள், குழந்தைகளுக்கு வந்து சில சிறப்பு சலுகைகள் கொடுக்கறதுக்காக பாகுபாடு காட்டலாம். ஏன்னா எல்லாரும் வந்து கேட்கக்கூடாது, ஏன் அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, ஆண்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்லாம் கேட்கக்கூடாது, இங்கே பாகுபாடு காட்டுறீங்க தானே அப்படின்னு கேட்கக்கூடாது. ரீசன் வந்து இந்த பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டுக்காக இது இந்த பாகுபாடு அப்படின்ற வார்த்தை வந்து விலக்களிக்கப்படுகிறது. அதே மாதிரி சமூக மற்றும் கல்வி ரீதியான பின்தங்கியவர்கள், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மேம்பாட்டுக்காக சில இது இங்கே நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போகிறோம் அப்படின்னாக்கல இந்த பின்தங்கியவர்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினருக்கெல்லாம் சில வந்து சலுகைகள் வந்து கொடுப்பாங்க, அதுதான் வந்து அங்க சொல்றாங்க, ஓகே? 93 சட்ட திருத்தம் 2005 வந்து ஒரு இணைப்பு கொண்டு வந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் நிறுவனம் தவிர்த்த பிற தனியார் கல்வி நிறுவனங்கள்ல சேர்க்கை, ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கல சில பாகுபாடு வந்து, அதாவது வந்து இப்போ பிரைவேட் ஸ்கூலு, பிரைவேட் காலேஜ் எல்லாம் இருக்கு அப்படின்னாக்கல அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிலகத்திற்கு வந்து பாத்தீங்கன்னாக்கல
இது கொடுப்பாங்க, டிஸ்கவுண்ட் மாதிரியில ஃபீஸ் கம்மியா வாங்குவாங்க, அதெல்லாம் சொல்றாங்க. அடுத்த மத்திய அரசு மத்திய கல்வி நிறுவன சட்டம் 2006 இயற்றி இருக்கு. எதுக்காகனாக்கல இந்த பாகுபாடு அப்படின்ற வார்த்தைக்காக சொல்லியிருக்காங்க. ஐஐடி ஐஐஎம் நிறுவனங்கள்ல ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. எனினும் இது கிரிமி லேயர் வகையினருக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிரிமி லேயர் அப்படின்னாக்கல இதை நம்ம பார்க்கலாம். நாம இப்ப வந்து பொதுவா வந்து நம்ம இங்க அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கல நம்ம கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை வந்து ஓபிசி எல்லாம் சொல்ல மாட்டோம். நம்ம ஜென்ரலா வந்து எம்பிசி பிசி அந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லுவோம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல அப்ளை பண்ணீங்கன்னாக்கல அங்க வந்து அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது. அங்க வந்து ஜென்ரல் கேட்டகரியில பண்ணணும், இல்லைனாக்கல எஸ்சி எஸ்டி கேட்டகரியில பண்ணணும், இல்லைனாக்கல வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில பண்ணணும். ஓகேங்களா, அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அதர் பேக்வர்ட் கிளாஸை வந்து பாத்தீங்கன்னாக்கல ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசியே வந்து ரெண்டா பிரிச்சிருப்பாங்க, அதுதான் வந்து கிரிமி லேயர், இன்னொன்று வந்து நான் கிரிமி லேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது பாலியல் அடுக்கு பிரிவினை, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னாக்கல அது இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதான் இங்க ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 27% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஆனா கிரிமி லேயருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப கிரிமி லேயர்னா யாருன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள், பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் உறுப்பினர்கள், அப்புறம் தேர்தல் ஆணையர்கள் பிரிவு ஏ பி நிலை. ஸோ இவங்க மேற்குறிப்பிட்ட நிலையில் உள்ள வங்கிகள், அப்புறம் பொதுத்துறை நிறுவன காப்பீட்டு நிறுவன பல்கலைக்கழக அலுவலர்கள், இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கல ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல வணிக நடவடிக்கையில ஈடுபடும் நபர்கள், அதே போல ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் வேளாண் நிலம் வைத்திருப்பவர்கள் இவங்க. அதாவது பொதுவா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கு மேல இருந்துச்சுன்னா அவங்கள கிரிமிலேயர்கள். ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓபிசி அப்படின்ற சலுகை அப்ளை பண்ணலாம். பட் வந்து பாத்தீங்கன்னாக்கல அவங்களுக்கு அந்த ஓபிசி பிரிவினருக்கு வந்து அந்த 27% இடஒதுக்கீடு இது கொடுத்தாங்கல்ல, ஸோ வந்து அது பொருந்தாது. ஏன்னா அவங்க வந்து ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு மேல வாங்குறவங்க. ஓகேங்களா, ஸோ நான் கிரிமிலேயர் அப்படின்னாக்கல அந்த 8 லட்சத்துக்குள்ளார வந்து வருமானம் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை சொல்லுவாங்க. மேஜர் டிஃப்ரென்ஸ் இதுதான், அந்த ஆண்டு வருமானம் தான். ஓகே, ஸோ இது புரிஞ்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு போதும். ஸோ 14, 15 முடிஞ்சு அடுத்தது 16, பொதுப்பணியில சம வாய்ப்பு, இதுதான் வந்து 16வது ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் 16 வந்து வேலை வாய்ப்புல சம வாய்ப்பு. ஓகேங்களா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவானதான். இது வந்து பாத்தீங்கன்னா மதம், இனம், ஜாதி, பாலினம், பரம்பரை, அப்புறம் பிறப்பிடம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா வசிப்பிடம், இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம வாய்ப்பு கொடுக்காம இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா சில விதிவிலக்குகள் இருக்கு, இது நமக்கே வந்து தெரியும். ஏன்னா நம்ம சர்டிபிகேட் வச்சு அப்ளை பண்ணும்போது, கம்யூனிட்டி சர்டிபிகேட் வச்சு அப்ளை பண்ணும்போது நமக்கு சில சலுகைகள் கிடைக்கும், அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஆனா பொதுவா என்னன்னாக்கல ஆர்டிகல் 16ன்றது பொது வேலை வாய்ப்புல சம வாய்ப்பு. ஓகேங்களா, எல்லாருக்கும் வந்து சமமான வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த விதிவிலக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கல ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கல ஏற்கனவே சொன்னதை போலதான் அந்த எஸ்சி எஸ்டி அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மேம்பாட்டுக்காக சில வந்து சலுகைகளை வந்து கொடுத்துருப்பாங்க, அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி ரொம்ப மேஜர்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது என்னன்னாக்கல எனினும் பாராளுமன்றம் இவ்வேலை வாய்ப்பினை பெறுவதற்கு அந்த நபரோட வசிப்பிடம் தொடர்பான நிபந்தனைகளை வகுக்கலாம். பொது வேலை வாய்ப்பு சட்டம் 1957 1974 காலாவதியானதுன்னு சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் விடுங்க. ஸோ பொதுவாக வந்து ஆர்டிகல் 16ன்றது வேலை வாய்ப்புல உங்களுக்கு சம வாய்ப்பு, அதை கொடுக்கணும். அடுத்து இந்த மண்டல் கமிட்டி ரொம்ப முக்கியமானது, இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1979 மொரார்ஜி தேசாய் தலைமையில, சாரி அவரோட அரசுல பிபி மண்டல் தலைமையில 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை வந்து அமைச்சாங்க. ஓகேங்களா, ஸோ பேக்வர்ட் கிளாஸ் கமிட்டி ஒன்று அமைச்சாங்க. ஸோ வந்து அது மண்டல் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த இயர் நோட் பண்ணிக்காங்க, 1979 மொரார்ஜி தேசாய் அவர் கவர்மெண்ட்ல. ஓகேங்களா, ஸோ ஆர்டிகல் 340 படி சமூக மற்றும் கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்டோருடைய நிலையை ஆராய்ந்ததற்காக இந்த பிபி மண்டல் கமிட்டி வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இவங்க 1980 அறிக்கையை வந்து கொண்டு வந்தாங்க.
இதுல 3743 சாதிகள் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 52% மக்கள் வந்து வகைப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி அரசு பணிகள்ல பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்க பரிந்துரைத்தது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. மண்டல் கமிட்டியோட பரிந்துரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்குல, இந்த பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து பாத்தீங்கன்னா 27% இடஒதுக்கீடு வழங்க பரிந்துரைத்தது 1979 அமைக்கப்பட்ட மண்டல் கமிஷன் படி. ஸோ 1990 வந்து பாத்தீங்கன்னா விபி சிங் அவங்களால இந்த 27% இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டது. ஆனா மண்டல் கமிட்டி கொண்டு வந்தது என்னமோ மொராஜி தேசாய் அவங்க அரசு கவர்மெண்ட் இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் விபி சிங் கவர்மெண்ட் வந்திருக்கும் 1990 அவங்கதான் 27% இடஒதுக்கீடு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1991 வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மராவ் கவர்மெண்ட் வந்துச்சு. அவங்க ரெண்டு மாற்றங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. என்னன்னா பிற்படுத்தப்பட்டோரில் ஏழைகளுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல உயர் வகுப்பாரில் ஏழை மக்களுக்கு கூடுதலாக 10% இடஒதுக்கீடு, இது இப்ப கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, அப்பயும் கொண்டு வந்துட்டாங்க. பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இந்த 10% இடஒதுக்கீடு வந்து இப்ப ரீசெண்டா ஒரு இந்த லாக்டவுன் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னாக்கல இது கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, நியூஸ் எல்லாம் கூட நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ இது பாத்துக்கோங்க. ஸோ இந்த இயர் மாத்திரம் பாத்துக்காங்க என்னென்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 27% இடஒதுக்கீடு யாரு கொண்டு வந்தது அப்படின்றதெல்லாம் பார்த்து அவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு விஷயமும் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மண்டல் வழக்கு 1992. ஓகேங்களா, ஸோ 1992 மண்டல் வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, இந்த உச்ச நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயர் வகுப்பில் ஏழை மக்களுக்கு வழங்கப்பட்ட கூடுதலான 10% இடஒதுக்கீட்டை வந்து புறந்தள்ளியது. புரியுதுங்களா, ஸோ அப்போ வந்து நரசிம்மராவ் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. அந்த பிற்படுத்தப்பட்டோருக்கான 27% இடஒதுக்கீட்டை பின்வரும் நிபந்தனைகளுடன் செயல்படுத்திட அனுமதி அளித்தது. அதாவது எப்படி, கிரிமிலேயர் பிரிவினருக்கு விடுவிப்பு, அதாவது அவங்களுக்கு தகுதி இல்லை. புரியுதுங்களா, அந்த ஓபிசியில வந்து அப்ளை பண்றாங்க, அவங்களுக்கு 27% இடஒதுக்கீடு கிடைக்குமானா கிடைக்காது. அதுல வந்து கிரிமிலேயர் நான் கிரிமிலேயர்னு இருக்காங்கல்ல, 800,000 ஆண்டு வருமானம், அவங்க கிரிமிலேயர், அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கிடைக்காது. அதுதான் சொல்றாங்க, பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கிடையாது. புரியுதுங்களா, ப்ரொமோஷன் கொடுக்கும்போது இந்த 27% வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இருக்குமானால் அது 1997 வரை மட்டுமே செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட் பார்த்துக்காங்க, விஷயத்த நோட் பண்ணிக்காங்க, இந்த இயர் மாத்திரம் நோட் பண்ணிக்காங்க. மண்டல் வழக்கு எப்போ, மண்டல் ஆணையம் எப்போ, எதுக்காக அப்படிப்பட்டது நோட் பண்ணிக்கோங்க. மொத்த இடஒதுக்கீடு 50% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம தமிழ்நாடுல வந்து பாத்தீங்கன்னாக்கல அதை வந்து 60%க்கு மேலேயே இருக்கு, கிட்டத்தட்ட 69% இருக்கு நமக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 50% தாண்டக்கூடாது இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க, பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டு முறை நடைமுறைப்படுத்தப்படுதல், அப்புறம் தொடர்பாக சட்டப்பூர்வ ஆணையம் ஏற்படுத்தப்படல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து முக்கியமானது வந்துடும், நோட் பண்ணிக்கோங்க. இது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. வேற என்ன, இந்த வழக்கு, ஸோ இந்த வந்து 10% இடஒதுக்கீடை வந்து புறந்தள்ளிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த பாஜக பிஜேபி கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம். வேற என்ன, ராம்நந்தன் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் கிரிமிலேயர் பிரிவினரை கண்டறிய 1993 இவங்க அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. ஓகே, ராம்நந்தன் கமிட்டி எதுக்காகனா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் கிரிமிலேயர் பிரிவை கண்டறியதற்காக அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இது இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, 1993 தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது. ஸோ இந்த கொஸ்டின் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. பிற்படுத்தப்பட்டோர், தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னா 1993 ஆண்டு அமைக்கப்பட்டது. ஓகேங்களா,
பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் சில சாதிகளை சேர்க்கவும் விடுவிக்கவும் பரிந்துரைச்சிருக்காங்க. ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1995 77வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1995 இது எதுக்காக நக்கல, தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு பதிவு உயர்வில் இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ 77வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1995 தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு பதிவு உயர்வில் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதில் எல்லாருமே நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது, முக்கியமானதை மட்டும் ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க, மீதியெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு முறை படிச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு பதிவு உயர்வில், அதுதான் இந்த சட்ட திருத்தின்படி. அடுத்து 85வது சட்ட திருத்தம் 2001 பின் விளைவு முதுநிலை அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்புறம் 81வது சட்ட திருத்தம் 2000 இதில் வந்து நிரப்பப்படாத காலி பணியிடங்களை அடுத்தடுத்த ஆண்டுகளில் நிரப்பிடல். ஓகேங்களா? ஸோ அந்த வேக்கன்சியை வந்து அடுத்த வருஷத்துக்கு நாம் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஏற்கனவே சொன்னது போல 76வது சட்ட திருத்தம் 1994 தமிழ்நாட்டில் 69% இட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு. இது 9வது அட்டவணையில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, மீதியெல்லாம் சும்மா ஜஸ்ட் பார்த்துக்காங்க. ஸோ 76வது சட்ட திருத்தம் 1994 தமிழ்நாட்டில் 69% இட ஒதுக்கீடு இப்போ இருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து விதி 17 தீண்டாமை ஒழிப்பு, இதுவும் முக்கியமானது. ஸோ இந்த ஆர்டிக்கல் ஒவ்வொன்றத்தையும் வந்து பார்த்துட்டு ரொம்ப முக்கியமானது, எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. விதி 17 தீண்டாமை ஒழிப்பு. ஓகே, தீண்டாமை சட்டம் 1955 குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1976 சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த தீண்டாமை சட்டம் அப்படின்றது 1955 கொண்டு வந்தாங்க, அந்த சட்டத்தை பேர் மாற்றிருப்பாங்க. என்ன பேர்னா குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1976 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. ஸோ தீண்டாமை அப்படின்றது அரசியலமைப்பிலோ இல்லை சட்டத்திலோ வந்து வரையறை வந்து செய்யப்படவில்லை. சப்போஸ் தீண்டாமை அந்த கான்செப்டை வந்து யாராச்சும் இது பண்ணாங்கன்னா 6 மாதங்கள் சிறை தண்டனை அல்லது 500 ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து வந்து பண்ணலாம். குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டால் பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தகுதி இல்லை. ஓகேங்களா? இந்த தீண்டாமை குற்றத்திற்காக யாரா தண்டிக்கப்பட்டாங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு அரசியல் இதுலையும் ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அடுத்து இதுல சும்மா ஜஸ்ட் பாத்துக்கோங்க, நமக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. தீண்டாமை ஒழிப்பு சட்டம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கல, ஸோ அதை வந்து 1955 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதை மாத்திரம் நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து குற்றங்கள் என்னென்ன குற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, பொது வழிபாட்டு தலங்களில் சிலரை மட்டும் அனுமதிக்கிறதுக்கு தடை, அது ஸோ அது ஒரு தீண்டாமை குற்றம். தீண்டாமை நியாயப்படுத்துறது, ஏதேனும் கடைகள் மற்றும் உணவுகளில் நுழைய தடை விதிக்கிறது, பட்டியலின மக்களை அவமதித்தல், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல விதி 18 பட்டங்கள் ஒழிப்பு. ஓகேங்களா? ஆர்டிக்கல் 18 வந்து பார்த்தீங்கன்னா பட்டங்கள் ஒழிப்பு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, அரசாங்க மற்றும் இராணுவ மற்றும் கல்வி பட்டங்களை தவிர பிறவற்றை வந்து வழங்கிட தடை. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து ஜமீன்தார் அப்படின்றது ஒரு பட்டமா இருந்துச்சு, ஆனால் இப்போல்லாம் வந்து கிடையாது. இப்போ வந்து என்னன்னாக்கல நம்ம படிச்சு வாங்குற பட்டம் பிஏஓ எம்ஏஓ என்னவோ அது, அடுத்து டாக்டர் டாக்டரேட் அந்த மாதிரி, ஸோ யூனிவர்சிட்டியே அந்த மாதிரி, அதே மாதிரி இராணுவத்தில் வந்து சில பட்டங்கள் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பட்டங்களை மட்டும்தான் வச்சுக்க முடியும், மற்றபடி மற்ற பட்டங்களை வந்து வச்சுக்க முடியாது. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன, ஒரே வார்த்தை தான் அதெல்லாம் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, மகாராஜா, ராஜ் பகதூர், திவான் பகதூர், இந்த பட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தடை. 1996 உச்ச நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா அப்படின்ற தேசிய விருதுகள் பட்டங்களின் வகைப்பாட்டில் வராது என தெளிவுபடுத்தியது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பட்டங்கள் ஒழிப்பு, இந்த பட்டங்கள் ஒழிப்பு எது ஆர்டிகல் 18 அதன் கீழ் வராது எதுனா இந்த பாரத ரத்னா விருது. ஸோ அதை வந்து பார்த்துக்காங்க. 1996 வந்து
உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு சமத்துவ உரிமை. ஓகேங்களா? ஸோ சமத்துவ உரிமை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்குல ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் மூலம் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு. ஆர்டிகல் 15 இதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்குல அந்த பாகுபாடு காட்டக்கூடாது, இனம் மதம் மொழி பிறப்பிடம் ஜாதி அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பாகுபாடு காட்டக்கூடாதுன்றது 15. 16 என்ன சொல்லுது ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பில், அதாவது பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அடுத்தது ஆர்டிகல் 17 வந்து பார்த்தீங்கன்னாக்குல உங்களுக்கு தீண்டாமை ஒழிக்கிறத பற்றி சொல்லும். ஆர்டிகல் 18 எதை பற்றி சொல்லலாம், பட்டங்கள் ஒழிக்கிறத பற்றி சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இதை மாதிரி நான் ஏன் திரும்ப திரும்ப இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு க்வெஸ்சன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்குள்ள சுதந்திர உரிமை, ஆர்டிகல் 19 22 வரலையும் பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமை. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 19 22 வரலையும் சுதந்திர உரிமை கொடுத்துருக்காங்க. ஸோ விதி 19 என்னன்னா 6 வகையான சுதந்திர உரிமைகளை வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட க்வெஸ்சன் தான். ஆர்டிகல் 19 எத்தனை வகையான உரிமைகளை பத்தி சொல்றாங்க, சுதந்திர உரிமைகளை பத்தி சொல்றேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது 6 வகையான உரிமைகளை பத்தி சொல்லியிருக்காங்க. விதி 20 ஒரு குற்றத்திற்காக தண்டிப்படுவதில், அதாவது குற்றங்களுக்காக தண்டிக்கப்படுவதிலிருந்து பாதுகாப்பு. அதாவது ஒரு குற்றத்திற்கு ஒரு தண்டனை தான் கொடுக்கணும், ஒரு குற்றத்திற்கு 2 தண்டனைகள் வந்து கொடுக்க கூடாது அப்படின்லாம் அதை சொல்லியிருப்பாங்க. பார்க்கலாம். அடுத்து விதி 21 பர்சனல் லிபர்டி, தனி மனித சுதந்திரம். இது ஒரு வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. அதாவது வாழ் உரிமை பாதுகாப்பு இல்லை தனி மனித சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 இன்னும் ஒன்று இருக்கு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கைது செய்வதிலிருந்து பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 22 வரும். ஸோ ஒவ்வொரு ஆர்டிகளும் ரொம்ப முக்கியமானது தான், பார்த்துக்காங்க. ஆர்டிகல் 21A வந்து கல்வி உரிமை. ஓகேங்களா? அதாவது 6-14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து இலவச கல்வி கொடுக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களோட உரிமையாக வந்து இருக்கு. ஆர்டிகல் 22 என்னன்னு பார்த்தீங்கன்னா கைது மற்றும் காவலுக்கு எதிரான பாதுகாப்பு, அதாவது கைது செய்வதிலிருந்து பாதுகாப்பு. இது வந்து ஆர்டிகல் 22. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த 4. 19 வந்து பார்த்தீங்கன்னா 6 வகையான உரிமைகளை வந்து சொல்லுது. அது என்னென்ன 6 வகையான உரிமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுவும் வந்து ஆர்டராக நோட் பண்ணிக்காங்க, இதுவும் வந்து எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதையும் ஆர்டராக நோட் பண்ணிக்காங்க, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்குள்ள இது எப்படி கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க எக்ஸாமில். 19A, 19F அந்த மாதிரி கொடுப்பாங்க. 19E என்ன, 19D என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ 19A பார்த்தீங்கன்னாக்குள்ள ஆர்டிகல் 19A பேச்சு மற்றும் கருத்தினை வெளிப்படுத்தும் சுதந்திரம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நினைக்கிறத பேசலாம், அதே போல் நீங்கள் நினைக்கிற கருத்தை வந்து வெளிப்படுத்தலாம். அதை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 19A. ஆர்டிகல் 19B என்னன்னாக்குல அமைதியாக ஆயுதங்கள் இன்றி கூடும் உரிமையை பற்றி சொல்றது ஆர்டிகல் 19B. ஸோ ஓகேங்களா? அடுத்து சங்கங்கள் அல்லது கூட்டமைப்பு அல்லது கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு சங்கத்தை வந்து அமைச்சுக்கலாம், அதுக்கு உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு ஆர்டிகல் 19C படி. ஆர்டிகல் 19D படி நாட்டின் எந்த பகுதிக்கும் செல்லும் உரிமை. ஓகேங்களா? ஸோ இந்தியாவுக்குள்ளார நீங்கள் எந்த பகுதிக்கு வேணுமாலும் செல்லலாம். ஆர்டிகல் 19E படி என்ன சொல்கிறாங்கன்னா எந்த பகுதியில் நீங்கள் குடியேறி வசிக்கிறதுக்கான உரிமை இருக்குது. ஸோ இந்தியாவில் நீங்கள் எந்த பகுதியிலும் போய் தங்கலாம். ஓகேங்களா? ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம், எங்கே வேணாலும் நீங்கள் தங்கிக்கலாம். அடுத்து ஆர்டிகல் 19G படி என்ன சொல்லுதுன்னா விரும்பிய தொழில் நடவடிக்கை வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் உரிமை. நீங்கள் எந்த இந்தியாவுக்குள்ளார என்ன வேலை வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம், தொழில் செய்யலாம், வணிகம் செய்யலாம். ஸோ அதுக்காக உரிமைகள் இருக்குது. ஆனால் இந்த சட்டம் வந்து நீக்கப்பட்டிருக்கு, இது முக்கியமானதை பார்த்துக்காங்க. அதாவது என்னென்னக்கல சொத்துரிமை. ஓகேங்களா? 19F சொத்துரிமை 44வது சட்ட திருத்தத்தின்படி 1978 வந்து நீக்கியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல
எங்க வேணாலும் சொத்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருந்துச்சு. ஆனா இந்த இதன்படி வந்து பாத்தீங்கன்னாக்குல இந்த ஆர்டிக்கல வந்து சொத்துரிமை வந்து ஒரு அடிப்படை உரிமை கிடையாது, ஒரு சட்ட உரிமை அப்படின்றது நீக்கப்பட்டதுனால ஸோ இந்த ஆர்டிக்கலும் நீக்கிட்டாங்க. ஸோ ஏன்னா இப்போ நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் போயிட்டு நம்ம வந்து நிலம் வாங்க முடியாது. ஸோ அந்த இடத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே நிலம் வாங்க முடியுமே தவிர வேறவங்க போயிட்டு நிலம் வாங்க முடியாது. ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க இங்கே. ஓகேங்களா? ஸோ இதை மாத்திரம் நீங்கள் நோட் பண்ணிக்காங்க. ஸோ அமைதியாக பேசுவதற்கான உரிமை, அதே மாதிரி அமைதியாக கூடுவதற்கான உரிமை, அப்புறம் சங்கங்கள் அமைப்பதற்கான உரிமை, நாட்டில் எங்கே வேணாலும் வசிப்பதற்கான உரிமை, எங்கே வேணாலும் செல்வதற்கான உரிமை, அதே மாதிரி என்ன தொழில் எங்கே வணிக நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கான உரிமை. ஸோ இதை அஞ்சு ஆறுத்தையும் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஆர்டிகல் 19. ஓகேங்களா? ஸோ தனி மனித செயல்பாட்டிற்கு எதிராக அல்லாமல் அரசு செயல்பாட்டுக்கு எதிரான பாதுகாப்பு அளிக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையில் விடுங்க. ஓகே ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஆர்டிகல் 20. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றங்களுக்காக தண்டிக்கப்படுவதிலிருந்து பாதுகாப்பு. ஓகேங்களா? ஸோ 19 வந்து ஆறு வகையான சுதந்திர உரிமை, 20 ஆர்டிகல் 20 வந்து பார்த்தீங்கன்னா குற்றங்களுக்கு அதுக்காக தண்டனையிலிருந்து பாதுகாப்பதற்கான உரிமை. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்கனாக்கல நியாயமற்ற நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு மிகைப்படியான தண்டனை வழங்குவதிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா மூன்று வகை வழியில பாதுகாப்பு அளிக்கிறாங்க. சட்டத்தை மீறியதற்காகவே அன்றி பிற காரணங்களுக்காக எந்த ஒரு நபரும் தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரே குற்றத்திற்காக மீண்டும் மீண்டும் தண்டிக்கப்படக்கூடாது. ஓகேங்களா? அப்படின்னு சொல்றாங்க. ஒருவரை தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டை ஏற்குமாறு வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மூணு விஷயத்துக்காக அவங்கள வந்து இந்த குற்றங்களிலிருந்து பாதுகாப்பதற்காக இந்த ஆர்டிக்கல் இருக்கு. ஓகேங்களா? இதையே கொடுத்துட்டு வந்து நமக்கு வந்து க்வெஸ்சனாகவே கேட்கலாம், என்னது ஒருத்தரை வந்து தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டை ஏற்குமாறு வற்புறுத்தக்கூடாது என கூறும் விதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 20 தான் சொல்லும். ஸோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான், இந்த ஒரு வார்த்தை மட்டும் தெரிஞ்சுக்காங்க. குற்றங்களுக்காக தண்டிக்கப்படுவதிலிருந்து பாதுகாப்பு, ரீசன் என்னன்னா இதுதான். ஓகேங்களா? அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது, அதே மாதிரி ஒரே குற்றத்திற்காக மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு வந்து தண்டனையெல்லாம் கொடுக்கக்கூடாது, அதை தான் வந்து அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஆர்டிகல் 21, அதாவது தனி மனித சுதந்திரம். இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்காங்க. அதாவது ஒரு நபரிடம் இருந்து அவரின் வாழும் உரிமை மற்றும் தனி மனித சுதந்திரத்தை பறிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சட்டத்தால உண்டாக்கப்பட்ட நடைமுறையை தவிர பிற வழிகளில் பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். விதி 21 தனி மனித சுதந்திரம், விதி 20 குற்றங்களிலிருந்து பாதுகாப்பதற்கான அந்த விதி. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கோபாலன் கேஸ் 1950 நடந்துச்சு. இது எதுக்காகனா இந்த விதியானது நியாயமற்ற நிர்வாக செயல்பாட்டிற்கு எதிரான பாதுகாப்பை மட்டுமே வழங்குகிறது. அதாவது நியாயமற்ற சட்டத்தாலான செயல்பாட்டத்திற்கு எதிரான பாதுகாப்பை வழங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த தனி மனித சுதந்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல நியாயமற்ற சட்டத்தினாலான, அதாவது எல்லாமே நியாயப்படி தான் நடப்பாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கல சில விஷயங்கள் வந்து சாட்சி சட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க, நீங்கள் வந்து இந்த இதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபாலன் கேஸ் 1950. அடுத்து மேனகா வழக்கு 1978. இதுவும் ரொம்ப முக்கியமானதான். இந்த விதியானது நியாயமற்ற இல்லை ஒழுங்கற்ற நிர்வாக செயல்பாட்டிற்கு எதிராக மட்டுமின்றி சட்டப்பூர்வ செயல்பாட்டிற்கு எதிரான பாதுகாப்பையும் வழங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சட்டமானது நியாயமான காரணம் மிக்கதாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே தனி மனித சுதந்திரம் பறிக்கப்படலாம். ஓகேங்களா? ஸோ சும்மா சும்மா வந்து ஒருத்தரை வந்து கைது பண்ணியோ இல்லை பண்ணவோ கூடாது. ஒரு நியாயமான காரணத்துக்காக மட்டும்தான் அவங்களோட தனி மனித சுதந்திரத்தை வந்து பறிக்கலாம். அதாவது இப்போ
ஜெயில் தண்டனை இருக்காங்க அப்படின்னா அது வந்து அவங்க தனி மனித சுதந்திரத்தை பறிச்சதா தான் கணக்கு. காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சில தப்பு செஞ்சிருப்பாங்க, சட்டத்தின் மூலம் அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துருப்பாங்க. அது உச்ச நீதிமன்றமானது விதி 21 கீழ் 34 உரிமைகளை வந்து உறுதி செய்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா தனி மனித சுதந்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதன் கீழே வந்து என்னென்ன உரிமைகள் இருக்கு சுதந்திர உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, விதி 21 கீழ் வகுக்க வழங்கப்பட்டுள்ள உரிமைகள் என்னன்னா, தனி மனித கண்ணியத்துடன் வாழ உரிமை, மாசற்ற சுற்றுச்சூழல வாழ உரிமை, ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 14 வயது வரை கட்டாய கல்வி உரிமை, இலவச சட்ட உதவி உரிமை, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 உரிமைகள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நீங்க அந்த ஒவ்வொரு ஹெட்டிங்கும் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கினாலே போதுமானது. ஸோ இங்க வந்து அந்த 34 இன்னும் சில இது கொடுத்துருக்காங்க. கேட்பதற்கான உரிமை, தகவல் அறியும் உரிமை, ஸோ மதிப்புடன் நடத்தப்பட உரிமை, ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தூங்குவதற்கான உரிமை, இதை கூட வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா, ஸோ ஆர்டிக்கல் 21A இது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை. ஓகேங்களா, கல்வி உரிமை, அரசானது 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஓகே, அடுத்த முக்கியமானது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் எதுனா இதுதான், 86வது சட்ட திருத்தம் 2002 மூலம் அனைவருக்கும் கல்வி அப்படின்றத வந்து சேர்த்திருப்பாங்க. எங்கெங்க சேர்த்திருக்காங்கன்னா, இந்த சட்டத்திருத்திருத்திற்கு முன் இது இந்த விதி 45 பகுதி 4 கீழ் இருந்தது. ஓகேங்களா, இப்பயும் அங்க இருக்கு, 45 இது சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன, 45 வந்து திருத்தப்பட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி மற்றும் குழந்தை பராமரிப்பு உறுதி செய்கிறது. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான், 6 வயதுக்குட்பட்ட 6 இருந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ 1993 உச்ச நீதிமன்றம் விதி 21 கீழ் அடிப்படை உரிமையாக இதை அங்கீகரிச்சிருக்காங்க. கட்டாய இலவச கல்வி வழங்கிட கல்வி உரிமை சட்டம் 2009 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 2002 வந்து கொண்டு வந்திருக்காங்க சட்ட திருத்தின் மூலம், இதில் வந்து ஒரு அடிப்படை உரிமையை வந்து இதை வந்து இணைச்சிட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இலவச கல்வி கொடுக்கறதுக்காக கல்வி உரிமை சட்டம் 2009 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாத்திரம் தெரிஞ்சுக்காங்க போதுமானது. விதி 45 இதை சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி ஆர்டிக்கல் 21A சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ரெண்டுமே முக்கியமானதை நோட் பண்ணிக்காங்க. ஒரு விஷயத்த நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அர்த்தம், அதான் வேற ஒன்றுமே இல்லைங்க. ஓகேங்களா, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றேன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது அர்த்தம். ஸோ அதை ரெண்டும் நோட் பண்ணிக்காங்க. அடுத்து விதி 22 கைது மற்றும் காவலுக்கு எதிரான பாதுகாப்பு. ஏற்கனவே சொன்னது போல கைது செய்வதிலிருந்து பாதுகாப்பு. ஓகேங்களா, ஸோ அது ரெண்டு வகையான இருக்கு. ஒன்று வந்து தண்டனை காவல், அதாவது ஒரு நபர் வந்து செய்த குற்றத்திற்காக அவருக்கான தண்டனை, அதே மாதிரி என்ன குற்றத்திற்காக அவர் வந்து கைது செய்யப்பட்டார் அப்படின்றது அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு உரிமை இருக்கு. அவர் வந்து அவருடைய வக்கீல் கூட பேசுவதற்கான உரிமை இருக்கு. 24 மணி நேரத்துக்குள்ளார நீதிபதி முன் ஆஜர்படுத்த வேண்டும். ஸோ நீதிபதி அங்கீகரிக்கவில்லை எனில் 20 மணி நேரத்திற்குள் விடுதலை செய்யப்பட வேண்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிக்கல் 22 படி கைது செய்வதிலிருந்து பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொன்று தடுப்பு காவல். ஓகேங்களா, இது என்னன்னாக்கல, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படாத நிலையில் ஒருவரால் குற்றம் நிகழ்த்தப்படாதிருக்கும் பொருட்டு அவரை காவலில் வைத்தல். ஓகேங்களா, ஸோ அவர் எந்த தண்டனையுமே அவருக்கு கொடுக்கல, இருந்தாலும் அவரை வந்து காவலில் வச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து இந்த ஆர்டிக்கலின் படி அது தப்பு. தகுந்த காரணம் இல்லை எனில் 3 மாதத்திற்கு மேல் நீட்டிக்க முடியாது. புரியுதுங்களா, ஸோ எந்த ஒரு காரணமும் இல்லாமல் 3 மாதத்துக்குள்ளார தடுப்பு காவலில் வைக்க முடியாது. தடுப்பு காவல் உத்தரவுக்கு எதிராக தன் வாதத்தை முன்வைத்திட அவருக்கு வாய்ப்பு வழங்கிட வேண்டும். ஸோ இந்த முக்கியமானதை பாருங்க, ஆர்டிகல் 44வது சட்ட திருத்தம்
1978 தடுப்பு காவல் காலமானது 3-லிருந்து 2 மாதமாக குறைக்கப்பட்டது. சோ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க தடுப்பு காவல் சட்டங்கள். சோ இது கொஞ்சம் முக்கியமானது, இத பாத்துக்கங்க. ஓகேங்களா? தடுப்பு காவல் சட்டம் 1950ல கொண்டு வந்தாங்க, 1969ல வந்து காலாவதி ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ தடுப்பு காவல் சட்டம் 1950ல கொண்டு வந்தாங்க, 1969ல வந்து காலாவதி ஆயிடுச்சு. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கங்க. அடுத்து இந்த மிசா இதையும் நோட் பண்ணிக்கங்க. உள்நாட்டு பாதுகாப்பு பேணிடல் சட்டம், ஓகேங்களா, மிசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, 1971ல கொண்டு வந்தாங்க, ஆனா 1978ல வந்து ரத்து செஞ்சிட்டாங்க. உள்நாட்டு பாதுகாப்பு பேணிடல் சட்டம் மிசா, ஓகேங்களா, 1970 இதுல பொறுத்துக்களை கொடுத்து கேட்டிருக்காங்க. சோ எல்லாத்தையும் தடுப்பு காவல் சட்டம், மிசா சட்டம், காபி போசா சட்டம், அப்புறம் தேசிய பாதுகாப்பு சட்டம், இதெல்லாம் கொடுத்துட்டு பொறுத்துக்கல இயர் இந்த பக்கம் கொடுத்துட்டு கேட்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. 1971ல கொண்டு வந்து 1978ல காலாவதி ஆயிடுச்சு. அடுத்து அந்நிய செலாவணி பாதுகாப்பு மற்றும் கடத்தல் நடவடிக்கைகள் தடை சட்டம், காபி போசா அப்படின்னு சொல்லுவாங்க, இது 1974ல கொண்டு வந்தாங்க. அடுத்து தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980, ரொம்ப முக்கியமானது. தேசிய பாதுகாப்பு சட்டம், ஓகேங்களா, 1980 அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் கள்ள சந்தை தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கல் சட்டம் 1980, ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து தடா பயங்கரவாத மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் சட்டம் 1985 கொண்டு வந்தாங்க, 1995 ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. தடா சட்டம் 1985, 1995 ரத்து. அடுத்து போதைப் பொருட்கள் மற்றும் மயக்கமூட்டும் பொருட்கள் சட்டவிரோத கடத்தல் சட்டம் 1988, இது ரொம்ப முக்கியமானது. போதைப் பொருட்கள் மயக்கமூட்டும் பொருட்களை சட்டவிரோதமாக கடத்துறதுக்கான தடை சட்டம் 1988. அடுத்தது பொட்டாஸ் சட்டம். ஓகே, நிறைய பேரை பார்த்துருக்கோம், இந்த எல்லாரும் பொட்டாஸ் சட்டத்தின் கீழ் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பயங்கரவாத தடை சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 2002 கொண்டு வந்து 2004 ரத்து பண்ணிட்டாங்க இந்த பொட்டாஸ் சட்டம். ஓகேங்களா? ஸோ பயங்கரவாத தடை சட்டம் பொட்டாஸ் சட்டம் 2002 கொண்டு வந்து 2004 நீக்கிட்டாங்க. ஸோ தடுப்பு காவல் சட்டம் 1950, 1969 காலாவதி, மிசா 1971, ஸோ 78 வந்து காலாவதி ஆயிடுச்சு, காபி போசா 1974, அப்புறம் தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980, இந்த கள்ள சந்தை தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கல் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1980, தடா சட்டம் 1985 கொண்டு வந்து 95 நீக்கிட்டாங்க, போதைப் பொருட்கள் கடத்தல் சட்டம் 1988, கொடா வந்து 2002 கொண்டு வந்து 2004 வந்து ரத்து பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமானதை பார்த்துக்கோங்க. ஓகே, மீதி இருக்கிற கிளாஸை வந்து நாளைக்கு பார்ப்போம். ஓகே, போதும், ஏன்னா வந்து ஒரே டைமில் வந்து நிறைய விஷயம் பார்த்தோம்னாக்களை கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். நம்ம மீதி இருக்கிறத வந்து நாளைக்கு கிளாஸில் பார்த்துட்டோம்னாக்களை முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேனாக்களை அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லோரும் வாங்கிக்காங்க, கம்பல்சரி நீங்கள் எப்படி எடுத்துக்கினாலும் சரி ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு கூட நினச்சிக்கோங்க, வாங்கிட்டு படிச்சுக்கோங்க, ஏன்னா எல்லா விஷயமும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும், அதுக்காக நான் சொன்னேன். ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. எதுவும் டவுட் இல்லை அப்படின்னாக்கல கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 வந்துடுங்க, நான் முன்னாடியே மெசேஜ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற எதாவது டவுட் இல்லைங்களா? சரி, ஓகே. ஸோ நாளைக்கு இதே டைமுக்கு வந்துடுங்க, பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.